நவம்பர் வந்தாலே சென்னைக்கு கண்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்றது போல இப்போ ஒரு தாழ்வு மையம் உருவாகி இருக்கு. இது தமிழகத்தை நோக்கி நகருதுன்னு இந்திய வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு. அடுத்து வரும் நாட்கள்ல தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் மிதமான முதல் கனமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று கருதப்படுது. வரும் நவம்பர் 18 வரை இந்த மழையானது தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுது. மக்கள் அனைவரும் தக்க முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதற்கு தயாராகிவிட்டனர். தனியார் வானிலை ஆர்வலர் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நேற்று இரவு முழுவதும் நல்ல மழை பெய்துள்ளது. இந்த மழையானது இன்று இரவு முதல் நாளை காலை வரை தொடரும் எனவும் செம்பரம்பாக்கம் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையை அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் என்றும் பதிவிட்டுள்ளார். இந்த முன் எச்சரிக்கையால் தமிழக அரசு முன் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக சென்னையில் நேற்று இரவு பெய்த மழையை பொறுத்து அனைத்து முன்னேற்பாடுகளும் துரிதமாக செயல்படுத்தப்பட்டது. இதனை துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மேயர் பிரியா அவர்கள் தலைமையிலும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம், உருவான காற்றழுத்த தாழ்வு மையம் மேலும் தீவிரம் அடைகிறதா அல்லது வலுவிழந்து போகின்றதா என்று. நன்றி, இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்.